எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. சீதா வந்தா எவ்வளவு அழகா கோலம் போட்டிருப்பா. அவ என்ன எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். நான் எழுப்பட்டுமாமா? அடிய நாகமணி, சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், வேலையை பார்க்காம வெட்டி பேச்சு பேச ஓடி போயிடுவேன். நானே போய் எழுப்பிக்கிறேன். சீதா, சீதா எழுந்துருமா. எந்திரடி, எந்திரிங்கிறல்ல, தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இது பார், நானே கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை விட அழகா கோலம் போட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்ட அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஒன்னதாண்டி, ஏய் எந்திரின்னு சொல்றேன்ல, என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம், எந்திரடி. எப்படி எந்திரிச்சு ரெடியான? எப்பனா எப்பவோ. உன்ன மாதிரிதாண்டி பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் தான் லேட்டா எழுந்திரிச்சிருக்கேன். நாகமணி, பால்காரன் பால் கொண்டு வந்துட்டானா? மறந்து போயிட்டேன். பூமி தாயே, நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கதான் நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. மெதுவாவா, மெதுவாவா. சரி சரி, பாத்து நில்லுமா. இருக்க கூடாது, இருக்க கூடாது, இருக்க கூடாது. இதோ இருக்கு. அது என்னது? இருக்க கூடாது, இருக்க கூடாதுன்னா இருக்கும், இருக்கணும், இருக்கணும்னா இருக்காது. அப்ப உனக்கு தெரியும். அது என்னமோ, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போதும். அவ்வளவுதான். எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் வச்ச செடி, எந்த முகூர்த்தத்துல வச்சாங்களோ பெரிய மனுஷி, எப்பவும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய் சேரணும். அப்ப இந்த அம்மா என்ன நல்ல காரியம் செஞ்சாங்கன்னு கேளுடி. தங்க மாதிரி என் பிள்ளைய அவளுக்கு புருஷனா கொடுத்துருக்கேன். இன்னும் என்ன வேணுமா? ஏய் பாபா, அத எங்க கூட நான் போறேன். இந்தாங்க வரங்க. என்னடா பாத்தும் பாக்காத மாதிரி போற, நல்லா இருக்கல்ல? சரி போ. சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு. யாருக்கு என்ன தேவை, யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும். சேலை ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பனா ரொம்ப. அத்தைங்க தெய்வமே, நாங்க எங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா. ராமா, என்ன சிரிப்பு? அங்க பாத்தியா, சீதா ராமன் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம், நமக்கு என்ன கஷ்டம்? அங்க சீதா தோள் மேல ராமர் கைய வைக்கல பாத்தீங்களா இல்லையா? நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பை வச்சுதான் 30 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இனிமே என்ன? இப்ப என்னாச்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரன் பேத்திகளோட இந்த வீடு நிறைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவன் பேச்சே கேட்க மாட்டான், இந்த சின்னவன் பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான். என்னவோ. சரி விடு, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க பார்க்கலனா யார் வந்து பாப்பாங்க? சார் குட் மார்னிங். சார் என்னத்தடா குட் நடந்து போச்சு? இங்க வாழ்க்கைய வழங்காம கிடக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். கம்ப்யூட்டர் அடிச்சு வேலை பாக்குறது உலகத்திலே இவன் ஒருத்தனா தான் இருப்பான். சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்கிறா பாபு. என்னங்களாச்சு, முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா? என்ன விஷயம்? ஏன் கீழே பாக்கலையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லயே ஆப்போசிட்டான், மொத்தமா எல்லாரும் வேலையை விட்டு தூக்குறாங்களா? அவன்கிட்ட ஏன் புலம்புற? யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம். உள்ள இருக்கிறவரும் அவனுக்கு மாம. சார் வந்துருச்சு, உங்களை அவங்க மாமா கூப்பிடுறாரு. நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சிட்டு வர. டெண்டுல்கர் on his way. நமக்கு எதுக்குங்க டென்ஷனும் டைம் வேஸ்டும், நமக்கு தேவை
மெயின் இதுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? வாடா. ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்க ஆளு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன். உட்கார். இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளவு நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப? முன்னெச்சரிக்கையா வேற எதையாவது பாத்துருக்கலாம்ல? அது சரி, வேலையில வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா? இதாண்டா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினைச்சிட கூடாது இல்லையா? எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு வேணும்டா, ஸ்பீடு. ஏதாவது புதுசா சொல்லுங்க மாமா, ஏற்கனவே கடுப்பா உட்காந்துருக்கேன். இதான் 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 உங்ககிட்ட சொல்றத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்தே சொல்றேன்டா. வெளியில 24 25 வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களோட போட்டி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? அந்த யோசனை எல்லாம் வராது இல்ல. மூக்குக்கு மேல கோவம் வேற. 6 மாசமா உன்னை பாத்துட்டு இருக்கேன். இந்த ஆபீஸ்ல யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்றியா? யார் கூடவும் சரியா பழக தெரியாது, அதை விட புழைக்க தெரியாது. இதோ இப்படிதான் உங்க அப்பா இருக்கிற மொத்த சொத்தையும் வித்து தின்னுகிட்டு இருக்கிறான். நேர்மையா வாழ்றோங்கிற பேர்ல முடியலன்னா அடங்கி போகணும். இத பாருங்க, இதுக்கு மேல விக்கிறதுக்கும் எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாதிரி தான் இருப்பேன். குட் மார்னிங் சொல்லலையா? குட் மார்னிங். உங்க மேட்டர் மட்டும் பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி உங்களுக்கு எதுக்கு? போகும்போது பணத்தை அள்ளிட்டா போறீங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க இந்த இடத்த விட்டு, கணக்கு சொல்ல முடியாது. வேலையா வெங்காய. ஆகாயம் கையில் சேருமா ஆறாம் அறிவே கடவுளாகுமா? கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே, அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. ஏதோ கனவுகள் வாழ்வின் சுவடுகள், உண்மை சொல்லுமா வேதாந்தம்? உன்னை உணர்ந்திட, உண்மை அறிந்திட, நீயும் படைத்திடு ராஜாங்கம். ஒரு எரிமலை வெடிக்கும் கலவரம் பிறக்கும், ஒரு கலங்கரை விளக்கம் வெளிச்சங்கள் பிறக்கும், பல தடைகளும் விளக்கும் புத்த திசை திறக்கும். தக தருகிட தக தக தூம் தூம் தக தூ. ஆகாயம் கையில் சேருமா ஆறாம் அறிவே கடவுளாகுமா? கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே, அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. அடுத்தவ பார்த்த பாலோ, அடுத்தவ பேச்ச லோலோ, வேதனை பாட்டு வாழ்க்கையோட்டு. சதா சதா ஒரு சராசரி மனம் எப்போதும் எங்குது சகோதரா? இது இதுதான் நடக்கும் என்று சத்தியம் இல்லை சகோதரா. இது சகித்து கொள்ளா சமுதாயம், போராடி என்ன பிரயோஜனம்? சிமெண்டை போல இறுக்கமாக பாதையாய் நீயும் தான் மாறடா. ஒரு எரிமலை வெடிக்கும் கலவரம் பிறக்கும், ஒரு கலங்கரை விளக்கம் வெளிச்சங்கள் பிறக்கும், பல தடைகளும் விளக்கும் புத்த திசை திறக்கும். ஏதோ வேலைகள் செய்வோம், ஏனோ மனதின தீப்போம், கோபங்கள் கொள்வோம், வாழ்விதை அன்போம். எல்லை தெரியா பிரயாணமே, யுக யுகமாய் மனிதன் கஷ்டமே.
பின்வாங்காத மனோபலம் புயல் அடித்தாலும் நம் மூலதனம் பிறப்பு சரசர இறப்புமே அடக்கு அது ஒரு ரகசியமே அறியா பதில்கள் புரியா கேள்விகள் கேட்பதும் புரிவதும் வீணடா கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுடா பஸ் ஏறி வந்து 30 இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டேன். டைட்டி ஜாப்பால் வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. டேய் அதை குடுறா நிம்மதியாக ஒரு தம்மாவது அடிக்கலாம். அடித்து போய் சேருங்க. பூமியிலேருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடுப்பு எங்கே போய் செஞ்சா இவ்வளோ சின்னதாக இருக்குது? பார்க்கறதுக்கு அழகாக அப்பாவி மாதிரி இருக்க. ஆனால் பேச்சு பாரு, உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்களை தான் இருக்கும். மூஞ்சிங்களை பாரு. என்னடா மச்சா அது, கமாண்ட் பண்ற உன்னை விட்டு எங்களை காலி பண்றா? இதே எங்க மதுரையில பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான், மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சா நீயே டீல் பண்ண. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தினாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல. முடிஞ்சா என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு, பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாத. டைம் ஆச்சு, காலேஜ் போமா? வர்றப்ப நல்லாதாண்டா இருந்தா, உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டிலாயிட்டா போகுதுடா, அவனை வச்சு மற்றவங்களாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லைடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்கள் அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா, என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்டா. சொல்றா. டேய் என்ன சொல்லு. டேய் கேட்குது சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியாக போச்சு, முருங்க மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கேன்? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம், இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன் அவ்வளோதான். எப்படிடா முடிவு எடுக்க முடியுது உண்டால? எப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு? எப்போ இப்படியே இருந்துருவோமாண்ணா. கரெக்டா, அடிக்கிறது ஆக்கிற அடிக்கணும். சும்மா 6000-7000த்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டேன். விடு பார்த்துப்போம், அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போகிறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? வேற என்ன பேச மாட்டேங்கிற? சரி வச்சிடறேன். சரி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும், உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? கோடி பேரிலே எவர் மரியாகலை போலே வாழ்ந்து வீணாய் போகாதே மனிதா நீயும். ஆய் தேய்ந்தால் பாவம் சேரும், செருப்பு தேய்ந்தால் வாழ்க்கை உயரும். மனதில் இதைத்தான் வைத்து நீயும் வாழ்க்கையில் உயரு. இவன் கோவிந்தராஜ் பையன், இவனுக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க. அது சரி, கோவிந்தராஜுங்க. இவர் வீட்டில் மீன் குழம்புன்னு ஊருக்கெல்லாம் தெரியணுமா, அதுக்கு தயந்து பந்தா. அது சரி, இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த விஷயத்த கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு. நமக்கு எதுக்கு? என்னங்கடா சீட்டு போட்டிங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா? எப்படா வரும் ஜோக்கரை? நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன். இதை திங்கிறதுக்கு பணியாரம் திங்களா? ஏய் வந்த வேலையை பாடுற, துபாய்க்கு போறேன்னு சொன்ன, நீ போகலையா இல்ல அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க? வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு மேல எதுக்கு வெளிநாடு போய் சாணியலோன்னு? நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம், எங்க வேணாலும் உச்சா போலாம், எங்க வேணாலும் துப்பலாம். நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க. உருப்படவே மாட்டீங்க. உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க. ஏய் முத்துபாண்டே, அவருக்கு இருக்கண்டா. என்னது? அவன் நம்ம சொந்த மாமா முறக்காரன். என்ன சொன்னாலும் சீதாமா நம்ம பெரியவனுக்கு தானா?
சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணு போல வளர்க்கிறார் ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைடுல இருந்து பாக்குற, அப்பா சைடுல இருந்து பார்க்க மாட்டேங்கிற, அதான் பெரவலூர்காரங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் ஆபாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்பெல்லாம் பார்த்தாலும் பார்க்காமலே போயிடுறீங்க. மறுபடியும் இவ வேலை நல்லா தான் இருக்கு. முதல்ல ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. வர மருமகள்ங்க இத எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஏன் செய்ய முடியலையா? அப்புறம் அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு, உடனே பெரியவனுக்கு, பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம். பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா, சீதாவையே கட்டி வச்சிருவோம். நான் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன்னா கட்டிக்க மாட்டேன். இப்ப பாரு, ஏய் போய்னு கூப்பிடுறாரு. பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா? சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டு ரெண்டே நிமிஷத்துல கட்டிக்கிறேன். ஏய் ஆ என்ன? ஏய் உனதா என்ன பாக்குற? தலையில பூவும் சேலையும் அம்மன் கோயில் சேலை மாதிரி அழகு. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியவர் வேலையை விட்டுட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? அது என்னமோ எல்லாமே எனக்கு தானே தெரிஞ்சு போகுது. ஏய் சீதா, நீயும் இரு, இத கேளு. என்னங்க? ராத்திரி லட்சுமி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்க சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க ரெண்டு பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மைதாங்க. இந்த சிரிப்பு ஒண்ணும் குறைச்சல இல்ல. அடிய நாகமணி, எங்கடி இருக்க? ஐயோ, அதுக்குள்ள என் புள்ள கிளம்பிட்டான் போல இருக்கு. அடே பெரியவனே, பெரியவனே, உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டா. ஏண்டி எங்கடி போயிட்டாம? அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ்க்கா? நான் இங்க நிறுத்தினா வாசல் நல்லா இருக்கா? டேய், அண்ணனை பத்தி ஏதாவது சொன்னியா? மேல இருந்து கையா? நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான்டா தீங்க மாட்டேன். நான் கலெக்டர் உத்தியமா பாக்குறேன். ஏய் என்னடாங்க, அண்ணன் வந்ததுனால நீ தப்பிச்சிட்ட. மாமனை ஒன்னு அப்புறம் வச்சுக்கிறேன்டா. அது வேற ஒண்ணு இல்லனா, அந்த தோல் தூக்கியோ அவங்க இருக்க அல்ல கைகளோ கொஞ்ச நாளாவே ரொம்ப இம்ச பண்றாங்க. என்னது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? வளர்ந்துருக்கீங்க, பக்கத்துல ஸ்கூல வச்சுக்கிட்டு இப்பலாம் பண்ணலாமா? வெட்டித்தனம் தான் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா? போங்க, வெளியே போங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்களை லாட கட்டிடுவாங்க. ஜாக்கிரதை. என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? மேல காக்கா கா கானு கரையுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அது அந்த கூட்ஸ் வட்டி கூனு கூவிட்டே போகுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? எங்களை பார்த்தா மட்டும்தான் உனக்கு கிழிச்ச வேணா தெரியுதா? எல்லாரையும் காலி பண்ண சொல்ல, நாங்களும் காலி பண்றோம். பெரிய வந்தான் பாரு, இவன் ஆட மாட்டான், நம்மளே ஆட விட மாட்டான். எப்பவும் இப்படிதான். அவன் போற வரைக்கும் நம்ம அடைக்க வசிப்போம். அவன் எதுக்கடா இங்க வந்த? என்ன கேட்டா? இப்ப கொடுக்கறம் பாரு, அவனுக்கு ஒரு சர்க்கு. அவன் நம்ம பக்கம் தானே வரா? என்னடா, சிவகாசில இருந்து எப்ப வந்த? நீயே வந்தே இல்ல, அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்களா? உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட வந்து சீட்டாடு, எங்களுக்கு ஒரு கையாவது கூடும். டேய் தம்பி, தோள் தூக்கி. லட்ச ரூபா சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீயும் அப்பனும் நிம்மதியா தூங்குவீங்க? வயிற்றுச்சலையே பெந்திர மாட்டீங்க. அடிச்சுன்னா அரை மாதிரி தள்ளி போய் விழுவேன். போடா போப்பது. இத செட் பண்ணிக்க, அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கடா. அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உலகத்துல ஏதாவது எப்பவும் நடந்துட்டே இருக்கணும்டா, இல்லைன்னா எல்லா பய கண்ணும் நம்ம மேலதான் வரும். டே டைசன், ஆ, வாழ்க்கையில் மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ, என்னடா, இடம் வந்துச்சு, எழுந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது.
ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்களை மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில, அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜட போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொல்லிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் எதுக்கு? செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. ஏ சாமி எடிசன், புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அனுப்பு. நடை கட்டு, மாலு மாலாம் அலையிறாளுங்க ஆளை தேடி. இன்னும் எந்திரிக்கலையா நீங்க எல்லாரும்? ஏமா கீதா, எந்திரிக்க மனசு வரலையா? மணி 11 ஆச்சு, ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு நீ இன்னும் தூங்குறியா? எந்திரிடி, எந்திரி. என்னடி இது சோம்பேறித்தனம்? பொம்பளை பிள்ளைங்க இப்படி தூங்க கூடாது, எந்திரிங்கடி. எனக்கு பிடிச்சது ரெண்டே ரெண்டு, ஒன்னு தூக்கம், இன்னொன்னு நல்ல புருஷன். ரொம்ப நல்லா இருக்குடி. எப்படி உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்பவே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எப்படி பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல அவ கூடயே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கறது உங்க அப்பா அப்படி வாதம். இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரான், எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோ கையெங்காலும் ஓடல, எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துங்களேன். அட போடா, அந்த மனுஷனுங்க மாற மாட்டானுங்க, பொழைக்க தெரியாத மனுஷனுங்க.
நாமளே பணத்தேன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி. நாட்டுல லட்சம் கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர்காரன் போட்டு கிழிக்கிறான். நம்ம இதை பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தர்தர முடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா? மாறி போச்சுப்பா, காலம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவனுக்கு அந்த நிலையில இருக்காங்க, நம்ம இந்த நிலையில இருக்கோம். என் தம்பி கிட்ட படிச்சு படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாண்டான்னு கேட்டானா? என்னாச்சு, சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முடிங்கிட்டா? ஒன்னு சொல்லட்டுமா, துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு நல்லது. விடுங்க. அதுக்காக நம்ம ரங்கநாத அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன? என்னது அது? கல்யாண பத்திரிகை அதே தானே? போகும்போது எடுத்துட்டு போய். சீதா வந்துட்டேன். பாத்து மெதுவா வா. கல்யாண பத்திரிக்கை யாரோடது? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. எவ்வளவு செலவாச்சோ? இந்த பத்திரிக்கை யாருதுன்னு உனக்கு தெரியும்? அத்த காதுல வேணும் தானே சத்தமா பேசுற? என்ன பத்தி தானே பேசுறீங்க? எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணக்காரங்க அப்படிதான் பத்திரிக்கை அடிப்பாங்க, வந்தா பண்ணுவாங்க. பெரியவங்க பணம் இருக்கிற திமிர பத்திரிக்கை அடிச்சு காமிக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா போயிடுவோமா? அவங்க வீட்டுல மாதிரி நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்கலன்னு கவலைப்படுறீங்க தானே? அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா? என்னமோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது அதான் கேக்குறேன், அவ்வளவுதான். என்னடி என்னடி தெரியும் உனக்கு? பிறந்த மூணு மாசத்துலயே அம்மா அப்பா செத்து போனா சொந்த தம்பி மகன்னு கூட பாக்காம உன்னை இங்க கொண்டு வந்து போட்டவங்க அவங்க. சின்னவ காலேஜ் சீட்டுக்காக ஏதோ சொந்தக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு பாக்க போனா பெரியவனை தெரியாதவங்க மாதிரி நாலு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்களாம். எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா அவன்? எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கறாங்க. எப்பவாவது நம்மள மனுஷங்களா மதிச்சிருக்காங்களா? சரி போனா போட்டோன்னு வீட்டுக்கு போனா என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க, யாருக்கு வேணும் இதெல்லாம்? அடியே அவர் வந்துட்டாரு, இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா. யாருக்கு? அது என்ன அப்படி கேக்குற? நம்ம சொந்தக்காரங்கள் தான். அது என்ன போகல? அப்படி இல்லையா, என் பேச்ச கேளு. நான் வேற ஊருக்கு போனோம், தங்கச்சி கூட்டிட்டு வரணும். அவங்கள வெளியாள் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க, நாலு பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொல்றிய? போலன்னு சொல்லணும்? எதுக்கு வற்புறுத்துறீங்க? நான் போல. அவங்களாம் என்ன மனுஷங்களா? அவங்கள என் மனசுல இருந்து எப்போ தூக்கிட்டேன்? நல்ல புள்ள போ, மனசுல இருந்து எடுத்துட்டியா? பேச்சுல என்ன யாருக்கு, மனுஷங்க தான் முக்கியம். அதெல்லாம் இல்ல மாமா, எந்த கல்யாணமா இருந்தாலும் நீ என்னப்பா செய்யற தம்பின்னு கேட்காத வீட்டு கல்யாணமா இருந்தா சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் போறோம். நான் போக மாட்டேன். பாத்தீங்களா, அவன் என் பெரிய புள்ள, அவனும் நானும் ஒண்ணு, அதான் போக மாட்டேங்கிறான். எப்படி உட்காரு, சின்னவ இருக்கல்ல, அவன் அனுப்புவோம். அவன் அனுப்புங்க, அவனுக்கும் அந்த மந்தைக்கும் சரியா இருக்கும். இன்னொரு வாட்டி பாக்கணு போல இருந்துச்சு. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அடேங்கப்பா, இவளுங்கெல்லாம் சாதாரண கும்பலே இல்ல, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? தோ பாருறா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டாதான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை பார்க்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. பரவாயில்ல, எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மா எல்லாம் வரலையா? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு பாச அதிகம். நீ யாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா நம்பர் ஒன் மாப்பிள்ளையா இருப்பான்னு, அது இவன் தான்.
எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்தே உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உட்கார் வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஹே, உட்காரு. சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா? சீனியர் கூட்டி போணும். சரி, நீ கூட்டிட்டு போங்க. நான் கிடாரிப்பட்டி எம்எம் காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டைன் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பேசினு வச்சுக்கோ. எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. பயப்படுறடி. இருக்கலாம், ஆனா இவ்வளவு இருக்க கூடாதடி. சும்மா ரெடி. பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது. குயின் விக்டோரியா தான் போகணும். வழி விடுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பொட்டியாவும் கொடுப்பான். இது வேற. ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்குலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதம். சூப்பரா பேசுறீங்க பாஸ். டேய் பிகில் பாண்டியா. அது யாரு? அவனு என்ன மாதிரி தான். இந்த உலகத்துல எங்கேயாவது இருப்பான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும்? உண்மையை மறக்காம சொல்லு. என்னை பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு? பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சி, எனக்கு அப்படி இல்ல, தோல்ல நிஜமாவே அப்படி தோல்ல. ஆமான பொய்யால சொல்லிருக்கலாமே, பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. கிளம்பு, கட் பண்ணிட்டாங்க, கிளம்பு. கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, பத்து பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு. ஹலோ, ஹலோ. மறந்து உங்க செல்ல மிஸ் பண்ணிட்டீங்க. வேணும்னு தான் மறந்து வச்சேன். அப்ப சொல்லிட்டு மறந்துருக்கலாமே. இதோ பாரு, ராத்திரி எல்லாம் என்னால தூங்கவே முடியல தெரியுமா? ஏன்? உங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம விஷயத்துல மன்மத நிறைய அம்பூர்றார் போல இருக்கு. பார்த்து ரெண்டே நிமிஷத்துல பட்டுன்னு கவுந்துடுறாளுங்க. இது வரைக்கும் லெஃப்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்துருக்கோம், ரைட்டையும் பார்த்துருவோம். வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல. சூப்பர், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா இவன். என்னங்க, இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்போன் இருக்கா? டாடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸ் பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட் பண்ணு. டேய் கிளம்பி, எங்க அண்ணன் வந்துட்டான். அவள இங்க பார்த்தண்டா, ஆனா எங்க பார்த்தா ஞாபகம் இல்ல. ஆயோ மூடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டீல் விடாத, வண்ண ஏமாத்த முடியாது சாமி. கண்டுபிடிச்சிருவியே. போதும் போதும், இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல. டேய், நம்ம கும்பல்லாம் இப்ப வெட்டியா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பிஸியா? எங்க இருக்கானுங்க? வந்து பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாகமணி, புள்ளைங்க ரெண்டு பேரும் வாசல்லே நிக்க சொல்லுடி. மா,
டேய் அங்கேயே நில்லுங்கடா இது வந்துட்டேன் அங்கேயே நில்லுங்க அம்மா டேய் நில்லுங்கடா சொன்னா கேளுங்கடா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிய போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா ஊர் கண் திருஷ்டி உங்க மேல தான் பட்டு அது மண்ண கட்டியாது டேய் நில்றா எல்லாரும் திருஷ்டி வாசல வச்சு தான் சுத்துவாங்க நீங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்க சுத்த விடுங்க ஊர் கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு சரி சரி போதுமா துப்பலா வாடா நீ துப்புடா து 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 டேய் டேய் கால கழுவிட்டு வாங்கடா கால கழுவிட்டு வாங்க என்ன கழுவி சௌக்கியமா ம் வந்துட்டியா வராம எங்க போவேன் ம் விடுறா என்ன ரொம்ப அழிச்சிட்ட சாப்பிறது இல்லையா எல்லாம் உன் மேல உள்ள காதலாலதான் நீ சாதாரண ஆள் இல்லையா லட்டு மாதிரி இருக்க இது கடிச்சு வைக்கிற ஐயோ அங்க பாரு அவனை பாரு அவனை பாரு அவன் மேட்டரை விட்டு நீ உன் வேலையை பாரு இவன் விட மாட்டான் அடி நாகமணி வேலையை பார்க்காத வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு தள்ளி உட்கார் தள்ளுன்றல்ல காபி எடுத்துட்டு வா हाँ बिस्किट 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 वैरायटी बिस्किट 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 वाइकिंग सर सर इधर ना कुछ वांग बिस्किट बिस्किट माँ आरु कुड़ो प्रेम मामा हाँचरी मार के रंगनाथन मामन सर्वे लगे हरीपुर दां ओके प्रेम கல்யாணத்து வராம போனாலோ இப்படி எதிர்பாராம சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட அத்தை மாமா கிடைச்சதுனால உனக்கு சந்தோஷம் இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதுனால உங்களுக்கு சந்தோஷம் உங்களை மாதிரி நல்லவங்கள பார்த்ததுனால எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் எப்பவும் சந்தோஷம் தான் மாமா எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்வாரு ஆனா எல்லாரையும் விட மாமா நல்லவர் சரி 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 என்னங்க அந்த பொண்ணை பாருங்களேன் இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா உட்காருங்கப்பா ஒரு நிமிஷம் உட்காருங்க என்னம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரங்கநாதன் மாமாவோட பொண்ணு இருக்கால அவளுக்கு எங்க மாமாவும் அத்தையும் ஒரு நல்ல சம்பந்தம் பாத்துருக்காங்க நான் அவரு கோயிலுக்கு போயிருந்தோம்ல அப்ப பார்த்தேன் அது ரொம்ப நல்ல சம்பந்தம் அப்புறம் நான் யுஎஸ் போற டென்ஷன்ல பிஸியாயி மறந்துடுவேன் அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி பொறுப்பு ஒப்படைக்கிறேன் நீங்க தான் கிட்ட இருந்து பாத்துக்கணும் சரியா இன்னொரு விஷயம் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லாதீங்க பாட்டிமா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லுங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ரொம்ப பெரிய மனசுக்காரங்க தான் சம்பந்தம்னு சொன்னது நீயம்மா அவ்வளவு ஆர்வமா இருக்க அதுவும் யாருக்கு அந்த ரங்கநாத ஃபேமிலிக்கு போய் போய் அவங்களுக்கா வெளியே யாராவது கேட்டா சிரிக்க போறாங்கம்மா தபர் ராத்திரி படுக்கும் போது நாளைக்கு பொழுது நல்லா இருக்குங்கிற ஆசையோட விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுன்ற பயத்தோட இப்படி பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் அலாடிக்கிட்டு இருக்கவங்க அவங்க 365 நாளும் அந்த சக்கரத்து பாடி சுத்துறவங்க அவங்க நம்ம சுத்துறவங்க கிடையாது சுத்த வைக்கிறவங்க அதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் சந்தோஷமா போய் குடும்பத்தை நடத்திதே அதை விட்டுட்டு இது ரொம்ப டாடி மனசுக்குள்ள நீங்க ஏதோ பொறாமைய வச்சுக்கிட்டு சூப்பரா வெளியில கவர் பண்றீங்க அது சரி ஏமா ஏன் இப்படி மாறிட்டீங்க நாம என்ன பண்றோம் ஹெல்ப் தானே பண்றோம் நான் எப்படியோ அவள அப்படிதான் நீங்க செஞ்சுதான் பாக்கணும் சரியா அது சரி அவன் நம்மள சுத்த வைக்கிறவனா சுத்துறவனா கேள்வி பாத்தியா உன் வயசு தான் அவங்களுக்கும் எப்படி பாடுறாங்க பாரு நீ இருக்கிய தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி இனிமே நீ இப்படிதான் பாட்டு பாடணும் பாட்டு ஒண்ணுதான் குறைச்சு கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன் ஏன் நீங்க கத்து கொடுங்களேன் ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கீங்க என்ன பாட்டியோட நீ பாடுறியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க சின்னவனே இந்தடா காஃபி ஏ கை தட்டினா வந்துருமா எழுந்திரே எடுத்து குடி இப்ப வரும் பாரு நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான் தினமும் இப்படியே உயிரை வாங்குறான் உங்க நேரம் அப்படுறா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது இந்த கையில 12 வளையலு இந்த கையில 12 வளையலு மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு புட்டாரு சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்த டிவி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்த ஊஞ்சல் அடிக்கிட்டு இப்படி பேசுனா உன்ன வெட்டி ஊருக்கு எல்லாம் விருந்து வச்சிருவேன் ஜாக்கிரதை எனக்கு பிடிச்சது வெராமின் குழம்பு அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தா தான் முடியும் அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாச்சு இது உனக்கு கட்டிச்சதா விடுறா எஸ்கியூஸ் மீ ஹூ இஸ் இன் தி ஹோம் ஐ அம் ஆஸ்கிங் ஹூ இஸ் இன் தி ஹோம் இங்கிலீஷ் காரணங்க பிறந்த தமிழ்ல பேச மாட்டியா கரெக்ட் வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார் எதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கு எடுத்த வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் சார் ஆச்சு முதல் வேலையை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்க போறேன் அவசரப்படாது எழுதிக்கோ சரிங்க சார் அதோ அங்க இருக்க தான் போண்டா போண்டா முதல் நான் தான் சொல்லலாம் நான் சொல்றேன் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ கதை வீடுகளை விட்டு காதற விட்டுரும் ஓ அருந்ததி பாட்டியா சரி நீங்க சொல்லுங்க சார் நான் அப்படியே எழுதிக்கிறேன் எங்க அம்மா அப்பா தங்கச்சி நானும் எங்க அண்ணன் டோட்டல் 6 சார் மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார் 6 இயர் லக்கி நம்பர் சார் கை கொடுங்க சார் ரொம்ப முக்கியம் கிளம்பு வீட்ல எத்தனை பேர் சரியா போச்சு மறந்துட்டேனே எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல அவாரே போய்டான் போல இருக்கே பதில் சொல்லு எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல பக்கத்துல தான் இருப்பான் போய் சொல்லிட்டு வந்தறேன் அவன உடனே நான் கேக்கல ஏன் அப்படி நீ மறந்து போனே வேணும்னா மறந்தே தெரியும் நீ வேணும்னா மறந்து போ
நலம் யாவுமே தினம் போத்திடும் அதிசய அழகு நிலம் கண்ணீரின் உப்பெல்லாம் ஒரு கற்கண்டா இனிக்காதோ துன்பங்கள் எல்லாமே நம்மை தொட்டால் மெழுகாய் உருகி ஓடாதோ விண்மீன்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தோட்டம் கண்டாலே மனம் கலங்கி விடாதோ ஐயையோ மண்ணில் பூக்கும் யோகம் வேண்டும் என்றுதான் எங்கள் பொன்வாசல் வராதோ முகம் மங்களம் குணம் சந்தனம் அகம் மல்லிகை மனம் நிலாசூரியன் ஒரே வேளையில் ஒளி தரும் புது உலகம் டேய் மாமா விஷயம் தெரியுமாடா நம்ம சுரா சங்கர்ல ஆமா கவிதை எழுதுறேன் காச்சி எடுக்கறடா அப்பா டேய் இல்லடா நாடலடா டேய் என்னடா சொல்றீங்க எனக்கு அவசரமா உச்சா வரலையா இந்த நேரத்துல வந்துச்சா உங்க யாருக்குமே உச்சா வரலையா அங்க பாருங்க உச்சா வரும் போலீஸா ஓடுடா போலீஸே ஓடுடா போடா டேய் இங்க வாடா நீங்க என்னடா எந்திரச்சு ஓடாம அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் சார் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா சம்பந்தம் இல்லடா அவங்களுக்கு பதிலா உன்ன உள்ளதுக்கு போடணும் வெச்சுக்கோ அது என்ன சொல்வாங்க உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்வாங்க ஐயோ எதுக்கு சார் இப்போ இவன் அடிச்சிங்க உங்க அப்பன் பேரை சொல்றா உங்க அப்பன் பேர் என்னடா சூரியநாராயணன் அவர்கள் சூரியநாராயணன் அவர்கள் சூரியநாராயணா அவர்களா ஆமா சார் நீ எந்திரிக்க மாட்டியா நீங்களே இப்படி வெட்டியா இருந்தா அவனுக்கு என்னடா செய்வானுங்க ஏய் உங்க அப்பன் பேர் என்ன என்ன பண்றான் உங்க அப்பன் பேர் என்னடா பேரை சொல்றா ஐயோ தப்பா இருந்தா 14 வருஷம் ஜெயில போடு பேசாம அனுபவிக்கிறேன் உனக்கு அப்பா இருக்கார்ல அவர் கௌரவம் குறைய கூட நினைப்ப இல்ல ஏன் உனக்கு தெரியாதா நாளைக்கு பார்க்கலாம் அண்ணே உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சிட்டானா எதுக்கு அடிச்சானா உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சிட்டானா என்னது உங்க அப்பா பேருக்கு அடிச்சிட்டான் அப்பா பேரு கெடுத்தால அடிச்சாரா நீ போயா அப்பா பேரு கெடுத்தாலயா சொல்லுங்களா மேடி ஏ மொத்த வாழ்க்கை லேமினேட் பண்ணி உன் வீட்ல மாட்டி வச்சிருப்பான்ல டேய் அவ யார்ட்டே பேசுறான்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க ஏரியால என் பின்னாடி ஆறு பசங்க சுத்துறாங்க டேஸ்ட் இல்லாதவனுங்க டேஸ்ட் இல்லாத நாதாரி அவனுங்க எல்லாரும் காதல் பரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லுவே அவனுங்கட்ட உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா இத கூட ஜெலசி தான் சொல்வாங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கல
பாட்டனையும் எங்க பாட்டி எப்படிதான் அலைய விட்டுருப்பா, எங்க முப்பாட்டனையும் அவன் முண்டாட்டி அப்படிதான் அலைய விட்டுருப்பா. பொதுவா இந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கும், பச்சையா சொல்லணும்னா ஆசை. வந்துருச்சுரி, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரி. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்டா அனுபவிக்கிறதுக்கு. அவன் பேச்சு ஏன் உயிர் அடிக்குது? டவுட்டே இல்லடி, முத்தி போச்சு உனக்கு. இப்ப போன் வைக்கிறியா? அப்படி வச்சா அது பாவம். நோ, ஹலோ. போன் முன்னாடியே வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க. வச்சுட்டாரா? இன்னும் ரெண்டு நல்லி எலும்பு வெயிடி, ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பெரியவனே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. தங்கையான்னு ஒருத்தர் நம்ம ஊரில் இருந்தவங்க தான், பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ரெண்டு பசங்களாம். ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாம். அது சரி, இது யார் சொன்ன சம்பந்தம்? மா, மா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. வெளியில இருந்து வரும்போது கை கால் கழுவ மாட்டியா? தடிப்பை அப்படியே வந்து உட்கார். கடிச்சு தின்னதான் சரியா இருக்கும். போண்டா போண்டா, வா வா, எடுத்துட்டு வாமா. ஒரு விஷயம் தெரியுமா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. என்ன வேலை செய்யறா? அது ஏதோ என் வாயில வரமாட்டேங்குது, ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா. அப்பா என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான்? அவனுக்கு சம்மதம் தான். கழுத வயசாச்சு, இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். சரி, இது யார் பார்த்த சம்மதம்? அதான்டா அந்த பெரவலூர் காரங்க. தீந்தது போ. தேவையில்லைன்னு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சொத்துலன்னா இப்ப என்ன, எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவங்க ஏதோ சொன்னாங்களா, இவங்க வந்து மீட்டிங் போறாங்களா? மீட்டிங் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல பஞ்சமா வந்துருச்சு. அதுக்கு இல்லடா, சொல்றது முதல்ல கேட்கணும்ல. கேட்காம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்? இத பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கங்க. விருப்பம் இல்லைன்னு போயிட்டே இருந்தா எப்படிடா? யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்கணும்ல. அப்ப என் பேச்ச கேளுங்க. போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது. என்னமா இது, உட்காந்து பேசணும்ல. ஏன் எங்களுக்கு எல்லாம் கோவம்? வேண்டாம்ப்பா, இந்த சம்பந்தம் பேச்செடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த சம்பந்தத்துக்கும் அந்த பெரவலூர் காரங்களுக்கும் ஒரு கும்முடு. சந்தோஷமா போண்டா, எல்லாம் நீ பண்ண வேலை. அடப்பா விப்பையில எவ்வளவு காமெடியா போச்சு தெரியுமா அன்னைக்கு? அவே, சொல்லாமா போயிருக்கானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? ஆமா ஆமா ஆமா, அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்பா மெட்ராஸுக்கு போறேன்ப்பா. ஏன் அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா? அப்படிலாம் இல்லை, எப்பவும் போற மாதிரி தான். அப்போ ஒரு நல்லா இருந்துட்டு போலாம் ஐயா. ஆ சரி, போயிட்டு வா. வரப்பா, ட்ராப் பண்றதுக்கு பெரிய வரானா? ஆ வரான். வரானா இல்லை நான் வரட்டுமா? தேவையில்லை. இல்லை நான் வரையா? அவன் வரான்னு சொல்றேன்லப்பா. ஆ
கொஞ்சம் முன்னால பண்ணிக்கலாமா வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா வந்துட்டே இருக்க இந்த மக்களை பாரு அமைதியா வீட்டுல உட்கார்ந்திருக்காம அடிச்சு புடிச்சிட்டு இப்படி எங்க தான் போறானுங்க என்ன செய்யறது அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம் ஏங்க எஸ்டு தான நம்ம பெட்டி எஸ்டு இல்லமா எஸ் 3 ஆமா இந்த பக்கம் தான் சொன்னா இருப்பா பாக்கலாம் போ போடா இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது பெரிய விஷயம் தான் அடிக்கணும்டா ஆக்கர் அடிக்கணும் டேய் உட பணம் இருக்கடா இருக்கு ஏ முகத்தை பார்த்து சொல்ல இருக்கு சொல்லாத உங்ககிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது இந்த ஏய் இத இருக்குன்னு சொல்லுங்க வெச்சுங்க சரி வண்டில ஏறு போய் சேர்ந்தது ஃபோன் பண்ணு பாத்துட்டு இருக்க இவனுங்க கலாட்டாவ ட்ரெயின் போய் எங்கயாவது மோதனா தான் சரி வரும் என்னமோ இவனுங்க தான் சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க டாடாவ கொயாகா 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 சே சே அவன் நம்மள சொல்லல இருக்காது நோ நோ இருக்கவே இருக்காது என்னடா அது போக முடியலடா என்னால சரி போலாம் வா येनेंगे hey, इंदर एड्रेस को निकालने का excuse me excuse me excuse me डैडी hey यार रहा होंगे पूछा आ रखा होंगे आवर पति कटा कौन था कटा बल चलेंगे वांगे ये फनडी ना कट रहा hey नी ये ना तेरा काट पर है बापू इनाम काट ला वांगे 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 अब हम कुटीट पोना लेट आ गो hey नी सरिया वो कर रहा ना कुटीट पर वांगे இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு மனுஷனை பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது அண்ணா மாப்ள வீட்டு யாரங்க வந்திருக்காங்க எங்களை ஞாபகம் இருக்கா ட்ரெயின்ல பாத்தீங்களே ஆ சரி சரி வாங்க உங்களுக்கு தகவல் சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும் வராங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டாங்க அதிஷ்டன்னா அப்படிதாமா வரும் இங்க பாரு நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணி வச்சிராத சரிம்மா பதட்ட படுறது இவங்க உன்ன சொல்றாங்க பெரியவனே வந்தவங்க நல்ல குடும்பம் தானே சின்னவனே அவங்க நல்ல குடும்பம் தானே சூப்பர்மா எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன இது கேட்கணும் ஏதாவது பேசணும்னா பேசுப்பா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பிளாக் அண்ட் ஒயிட் படம் அந்த படத்துல வர மாதிரி அவங்க மேல பாசம் காட்ட எங்க வீட்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஆனந்த போல படம் பாத்தீங்களா அதுல இருக்கு ஆனந்தமி மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தங்கச்சி இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேணாம் ஆரம்பிங்க சார் பிரசாதம் வாங்கிக்கோங்க ஆமா அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா கை பிடிங்க வாங்கிக்கோங்கம்மா ஆக்சுவல் ஒரு பிரசாதத்துக்காக மணிக்கணக்கில் என்ன நிக்க வைப்பீங்களா என்ன யாருன்னு நினைச்ச எம்எல்ஏயா இந்த தொகுதியோட எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்குற மரியாதையா அது கூப்பிடியா உங்க அதிகாரியை கூப்பிடு எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா எதுவும் தப்பா நினைச்சுக்காது கோயில கூட்டம் அதிகம் என் கூட வாங்க நான் வேண்டியதை பண்றேன் ஆ போங்க போங்க போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வாங்க எதுக்கு சிரிக்கிற என்ன உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தான் ஒண்ணு தெரியுமா என்ன முன்ன பின்ன பாத்திருக்கே
நல்லா கேட்டுக்கு போங்க. நீங்க வருத்தப்பட்டு இருந்ததை பார்த்தேன். பார்த்தும் பார்க்காம இருக்கிறத விட சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா உங்க மனசு குளிரும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது காரணம் இல்லாமையே போகும். எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சமாளிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. நாலு பேருக்கு உதவி பண்ற பதவிக்கு வர எல்லாராலையும் முடியுங்களா? இந்த சிஸ்டருக்கு பாருங்க, இந்த சிஸ்டம் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுங்க சார், நமக்கு எதுக்கு சார் சிஸ்டம் பத்திடலாம். காலையில எந்திரிச்சா பேப்பர்ல என்னென்னவோ நடக்குதுன்னு தினமும் போடுறாங்க. தெய்வமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் எனக்கு வராம பாத்துக்கோன்னு வேண்டிக்கிற சாதாரண மனுஷங்க சார். முடிஞ்சா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவோம், இல்லைன்னா வீட்லயே கும்பிட்டுக்குவோம். முடிங்க, பிரசாதம் முடிங்க, முடிங்க. எந்த ஊர் நமக்கு? அது ரொம்ப தூரத்துல இருந்து வர சார். என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இதை சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்னவோ சார், இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். தெய்வத்தை விட்ட வேற யார் சார் இருக்கா நமக்கு? சரி, என் கூட வாங்க, சாமி பாதத்துல வைக்க சொல்றேன். என்ன பண்ற குடம்பத்துல இருக்க? எங்க இடம் கிடைக்குதோ அங்க வாங்க. குசும்பு, நீதான் பெரிய பையனா? என்னப்பா பண்ற? பெரியவனா நீ? என்ன பண்ற? எப்போ சின்ன வயசுல பார்த்தது என்ன? ஏண்டா பெரியவனே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு? கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடுங்க, போயிட்டே இருக்க. உங்க நண்பரை ஒரு நாலு பந்தியில் உட்கார வைங்க, அப்பதான் அவருக்கு வயிறு நரம்பு சொல்லி வச்ச மாதிரி இப்படி கேக்குறீங்க. என்னடா ஆச்சு? அடுத்தவங்க குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம்? போய் சாப்பிடு. எனக்கு தெரியும். போங்க. இந்த டிரஸ் எப்படி இருக்கு? டேய், அந்த வாழைப்பழத்தை எப்படி குடுறா? என்னமா மெலிஞ்சிட்ட பலகாரம் சாப்பிடறது இல்லையா வாங்க வாட சின்னவனே, நல்லா இருக்கியா? மொத்தத்துல குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்கவுங்க வேல்யூ அவங்கவுங்களுக்கு இருக்கும். வாங்க. நமக்கு இதெல்லாம் வராது. உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு. சாவி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீதா, சீதா நல்லா இருக்கியம்மா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. போய் சித்திய சீக்கிரமா வர சொல்லு.
ஏன்டா சின்னவனே பாத்தும் பார்க்காத மாதிரி போற? அது ஏ அண்ணன் பண்ண கட்டிக்கறியா? ஏ உன் அண்ணன் பட தான் கட்டிக்கணுமா? அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா? ஏ மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. இங்க இருங்க இப்போ வந்தறேன். முத்துன பூசணிக்கு அம்மா இருக்காங்க ஒவ்வொருத்தையும். இவளுங்க எப்படி இருந்தா இவங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? இந்த பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு. இவ ஏன்டி இவ்ளோ கோவப்படுறா? சின்னவனே அதானே சின்னவனே ரொம்ப சீன் போடுற அழகா இருக்கங்க திமிரா ஹே பாலகுமாரா யார் அவ ஏவன வரத இங்க ஒரு இடத்துல இருப்பான் அவன என்ன மாதிரிதான் ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவன அத பாத்துறவனோன அவஸ்தப்பட்டுட்டு இருப்பான் நம்ம கூட இந்த மாதிரி தெனந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒருவேளை மழை வந்தா நனஞ்சிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம் மொத்தம் கேட்டாச்சா கிளம்பு ஒரு 10 நிமிஷம் இரு இப்போ வந்தறேன் இங்க இருக்கிற பல்பு விட இவ பொளிச்சின இருக்கால சாப்பிறியா பரிமாறு ரெண்டுமே இல்லடா இந்த விஷயத்தை என்ன பண்ண போற போற போக்க பார்த்தா பெரியவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு அந்த விஷயம் தானா சீதாமா பெரியவனுக்கு தான் என்ன சொல்றீங்க அது ஏதோ சொல்லுவாங்களே வாயில இருக்கு வர மாட்டாங்க பலகாரமா நீ சுமாரியா நீ வேற ஏதாவது பேசிக்கிட்ட டைமுக்கு கரெக்ட்டா வர மாட்டங்கது தகுதி அது அது இருக்கணும் சரி அவனுக்கு இருக்குங்கறியா இல்லங்கறியா ஐயோ ஏய் தண்ணி கொட்டடா ஏய் சீக்கிரமா தண்ணி கொட்டடா தண்ணி கொட்டு வா சீக்கிரம் டே தண்ணி கொட்டு இதோ வந்தற கூட புல்லா எடுத்துட்டு வரலாம்லப்பா எதை பண்ணாலும் பாதி பாதியா பண்றது ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமை ஆயிடுமா வந்தவங்களையும் சரியா கவனிக்கணும்ல அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போறீங்களா என்ன எப்படா மாற போறீங்க நீங்க எல்லாம் கேரக முடிச்சவ முடிஞ்ச அச்சத்தைய போட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது ஆஃப் நாலேஜ் ஆஃப் நாலேஜ் முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க அதென்னடா இப்படி பேசிட்ட இவனோட துர்பாகியம் என்னன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாதுறாங்கற உண்மையை நான் சொல்றது அவனுக்கு தெரியாதுங்கற உண்மையை அவன் மறுக்கிறது இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேனு நீங்க சொல்றது அதையும் நான் கேட்டுக்கிறது தா சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிட்ட சொன்னானா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னானா சொல்லியா சொன்னானா பெரியனே என்னடா இது எதுக்கு இப்ப நீ ஆவேசப்படுற சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாந்தன் அவர் தான் பண்ணி வைக்கணும் நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற நாங்க எல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம் வா 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 என்ன விடுங்க சித்தப்பா பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் இவர் ரெண்டு எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு அடிச்சுன்னா மூஞ்சி பேந்துடும் பேசுறேன் என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கு இல்ல உங்களுக்கு அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும் பைசா புரியணும் இல்ல தேவையில்லாத மன கஷ்டம் அண்ணே முகூர்த்த நேரத்துல ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்க என்னது ஞாபகம் கண்ட வள கண்டுபிடி பேசிட்டு போறான் அண்ணே ஏய் சின்னவனே இங்க வா அந்த தட்டு கொடுங்க நான் அங்க கொடுங்க தெரியவேங்க நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்கா போல இருக்கு வேலைய எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல வந்து அட்சதை போட சொல்லு போடா ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாரும் உன்ன அங்க தேடிட்டு இருக்காங்க வா வாடா என்ன செனுக்கு இந்த டைம்ல என்ன எப்படி இருக்க வா பின்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுமா எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும் உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா யார் மேலடா கோபம் அம்மா மேலையா அப்பா மேலையா இல்ல ஏன் மேலையா மத்தவங்க மேல கோபப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு அப்புறம் வேற என்ன லைஃப்ல அந்த பரவலு காரணங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதோ கூடவே கூடாது இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க ஏதாவது சொன்னாங்களா
மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? அவன் வாழ்க்கை அவன் உனக்கு என்னடா பேசினாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, கிரக பிரவேசம் போயிருக்கீங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க? யார் கல்யாணம்டா அது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? ஏன் என்னால் செய்ய முடியாதா? ஊரில் போகிற வரவங்கிட்டலாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் நானாக தான் இருப்பேன். நானும் இப்போ தான் சொல்கிறேன், இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்லை இது. இப்படி இருந்தால் எல்லாரும் போயிடுவாங்க. போனால் போவோம், அவ்வளோதான். எல்லாரும் இதை பற்றியே பேசுகிறானுங்க, போவோம். ஆ, போகிறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போகிறாரம்மா போகிறார். கடவுள் படித்து பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க இப்படி பக்கத்து பக்கத்தில் தான் இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா, மனசுல இருந்து வச்சுக்காதவா. நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உங்ககூட இதாண்டா பெரிய பிரச்சனை, இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாட போலாம். டேய், என்னால உன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணா போய் நாடகம் ஆடு போ. அதெல்லாம் சரியா வை. சரிங்க, அந்த பக்கம் எடுத்து வை. சரிங்க சரிங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஆ, அண்ணே, வந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அமிச்சாச்சு, அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். டேய், சீக்கிரம் அந்த பாத்திரத்தெல்லாம் ஏத்தி அனுப்புங்க. அடடே முகமது பாய், எங்க போயிட்டீங்க? கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பையா, உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க? பையா, உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு கூட போல. எதுக்கு? நான் மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணி அங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு போங்க. சரி சரி சரி. சின்னவனே, கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல. சூப்பர்ப்பா. ஒன்னும் குரல ஒன்றும் இல்லையா? பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, தங்கச்சியோட மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம், சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா? நானும் அம்மாவும் இங்கே இருந்தாகணும். நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. ஆ, நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். என்ன, போயிட்டு வரீங்களா? ஆகட்டும். அவன் எங்கே? உள்ளே எங்கே தான் இருப்பான். அவங்ககிட்ட நான் சொல்லணுமா? இல்லை, நானே சொல்லிக்கிறேன். சரி, போயிட்டு வா. ஏய், அந்த கிஃப்ட்லாம் எங்கடா போச்சு? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்த கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி, இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராம லட்சுமண மாதிரி. ஆ, இதோ வந்துட்டேன். சொல்றா. டேய், என்னடா சொல்லு? டேய், ஃபோன் பண்ணிட்டு பேச மறந்த எப்படி? நீ சொல்லு. நானு நீ எதுக்கிட்ட பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்கிட்ட உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய், சொல்லு எங்க இருக்க?
போன் வை வந்துற. சாப்பிட்டியாடா? என்ன இல்ல, பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு. போதும் போதும் போதுமா? சாப்பிடுறா, அங்க சாப்பிடுறது வயித்துக்கு ஆகுமோ ஆகாதோ கொஞ்சம். போதும் போதும் போதும். சாப்பிடுறா, மறுபடியும் எப்ப வர போறியோ தெரியல. டேய் என்னடா கோரிக்கிற? இப்படி சும்மா உட்கார்ந்திருக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து வை. அடியே சீதா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடாத. எப்பவும் போல மறுபடியும் வருவான், அப்ப தேவைப்படும். இந்த தடவையாவது எதையாவது தேடிக்கங்கடா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? டேய் சின்னவனே, நீ போகும்போது பெரியவனையும் கூட்டிட்டு போடா. அவன் இங்க இருந்தா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவர் அவனை மெட்ராஸ்க்கு வந்து பார்க்க சொன்னார் இல்ல, அதை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு போ. சீதா, பெரியவன் வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. சாம்பார் கொஞ்சம் போட்டு கூட. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெரியவனே மோர் குடிடா. டேய் டேய் டேய், இவங்க வெட்டி பேச்ச கிட்ட உட்கார்ந்துட்டீங்க. எந்திரிச்சு வாடா, ட்ரெயினிங் டைம் ஆச்சு. இது பாருமா, நான் போகல, நீங்க வேணா போங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. பெரியவனை பாத்துக்க. என்ன ஆபீஸ்ல இன்னும் ரெண்டு வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. ஹனிமூன நல்லா கொண்டாடிட்டு வாங்க மாப்ள. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கடா. இதே இவனுக்கு வேலை இல்லைன்னா பொண்ணையும் கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா? சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி இந்த தடவை எல்லாம் நல்லா அமையும்? அம்மா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, தான் பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா, இந்த இருக்கு சார். வச்சுக்கடா, வச்சுக்க, கிளம்பு. இதுக்குள்ள பண்ற எவ்வளவு பேர் இருக்காங்க? நிக்க கூட இடம் இல்ல. சரி, போன உடனே போன் பண்ணு. பண்றேன். எதுக்கு நீயும் கொஞ்சம் யோசிற? எதை பத்தி? அதான் அம்மா சொன்னதை பத்தி. பாக்கலாம். பாக்க வேணாம், ஒரு முடிவெடு. இப்பயே வந்துட்டமா? இப்ப இப்பயா வரட்டுமா சொல்லு. வித்தியாசமானவன்டா நீ. வா ஏறு. இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம்னா இது ஒண்ணு தாண்டா. உங்க அண்ணன் சூப்பரா இருக்காண்டா. எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம சிம்பிளா, பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீமா மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சாள்? கல்யாணம் வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு. செம்பரம் பார்க்க தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும். வாய் முடுறா முனியாண்டி. கலர் குறைஞ்சு போயிட்டான், இழைச்சு போயிட்டான், குண்டாயிட்டான். முதல்ல இந்த வெட்டி பேச்ச விடுங்கடா, நாடு சீக்கிரம் உருப்படும். கொஞ்சம் தள்ளுடா. டேய், எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேரை சொல்லி நான் கலாய்ப்பான்ல, இப்போ பாரு அவன் என்ன பண்ணுறேன்னு. டேய் சின்னவனை சிகரெட் குடுறா. ஒன்ன தாண்டா குடுறா, வாய் ஒரு மாதிரி இருக்கு. இதே எங்கள் மதுரைன்னு வச்சுக்கோ, சிகரெட்டுன்னு கேட்ட ஒன்று ரெண்டு சிகரெட்டை பிச்சு வானத்தில் போட்டு கேட்சுன்னு சொல்லுவோம், தெரியுதா? பிழைக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ வேஷம் போடுறீங்க? எவனும் சந்தோஷமாகவும் இல்லை, அதே நேரத்தில் எவனும் வெட்டியாகவும் இல்லை. ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ, சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈஸியா ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்ல சொல்லிச்சுப்பா, மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீ சென்னை வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கூச்சுக்கிட்டேன், உன் கூட பேச மாட்டேன். I hurt too. மண்டைய காய விடுறல.
நான் சென்னை வர போறேன்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ ஃபோனை வெச்சிட்ட. ஃபோனை வை அப்புறம் பேசுறேன். யாரா? சொந்தக்காரங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரங்க தானே நமக்கு. மத்தத்தை நீயே தின்னு. அவனுக்கு எதுவும் கொடுக்காத. குதிரை வண்டிக்காரன் மாதிரி ஆயிட்டான். நீனடி சடனா சென்னையில் மார்க்கெட்டை போட்டு அமெரிக்கால இருந்து அக்கா வரல ரிசீவ் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். அது சரி நான் உனக்கு மாமா பத்தி சொல்லல. சூப்பர். கல்யாணத்துல பாத்திருப்பியே. அழகா இருக்காருல. அவனு குட்டிக்கறன பட தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதுமே இன்னொருத்தர் பத்தி. உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துடும். பாத்தியா மூக்கு எப்படி சிவந்திருக்குன்னு. பேசிக்கா பசங்க எல்லாம் நல்லவங்கதான். அதனாலதான் உனக்கு கோபம் வந்திருக்கு. காத்து இந்த காத்தோட மகிமை அப்படி. சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் கண்ணா. கிவ் அண்ட் டேக் பாலிசி பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம். ஏய் ஒரு பக்கம் ரோமியோ இன்னொரு பக்கம் தேவதாஸ். கொஞ்சம் தாண்டி போனா மஜ்னு. இவனுங்க எல்லாம் காதல்ல சரித்திரம் படைச்சவனுங்க. ட்ரெண்ட் செட் பண்ணவனுங்க. இவங்க எல்லாத்தையும் விட மேல ஒரு பொண்ணா பிறக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டமா? ஒரு பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா? அப்படின்னு ஒன்னு ஆச்சரியப்பட வைப்பேன். இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம்லாம் போனஸ். வா தொட்டுக்கோ கட்டிக்கோ முத்தம் கொடு. யார் பார்த்தா நமக்கு என்ன? நீ வேலையை கண்டினியூ பண்ணுமா? அப்புறம் அப்புறம் நீயே சொல்லு. சரியா மனசுல இருக்கிறத சொல்லு. இந்த டைம்ல வேண்டாம் சத்தியமா போய் தான் பேசுவேன். ஓ ஓ அம்மாடி உன் கண்ணோ அம்பாடி உன் மேனிய முகம் பார்க்கும் கண்ணாடி இமையுள்ள நிலாவும் இதழுள்ள புறாவும் நீ என்றே போய் என்று சொன்னேனே. என்னையும் தேடி வந்தாலே நானும் எதிரில் வருவேனே உனக்கே உயிராயாவேனே. சொல்லு ஏதாச்சு சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு சொல்லு நீ சொல்லு. சொல்லு ஏதாச்சும் சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு சொல்லு நீ சொல்லு. ஓ ஓ ஓ அம்மாடி உன் கண்ணோ அம்பாடி உன் மேனிய முகம் பார்க்கும் கண்ணாடி இமையுள்ள நிலாவும் இதழுள்ள புறாவும் நீ என்றே போய் என்று சொன்னேனே. எத்தனை கவிஞன் எத்தனை லட்சம் கவிதை தந்தும் காதலை முழுதாய் சொன்னவன் எவனும் இல்லை. நான் என்று சொல்வேன் என்றுமே காதல் தண்ணீர் குணம் அள்ளுகிற கையின் அளவுகள் வடிவங்கள் மாறும். இது சொல்லாத உண்மை நான் உண்ணாத பெண்மை வந்த நீ காட்ட பேராண்மை. இதோ இதோ இணங்கி விட்டேன். சொல்லு ஏதாச்சும் சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு சொல்லு நீ சொல்லு. சொல்லு ஏதாச்சு சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு சொல்லு நீ சொல்லு. சொல்லு ஏதாச்சும் சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு சொல்லு நீ சொல்லு. சொல்லு ஏதாச்சு சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு சொல்லு பொய்யெல்லாம் சொல்லு சொல்லு நீ சொல்லு. La 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 la
யோ வரையா யோ வெளிய நில்லு நான் இருக்கேன் போவணும் நான் வரேன் சொல்றல்ல ஏ அந்த கையில போன் சொன்னதுல இல்ல அது பாரு மாமா அது டவுன் ஆயிச்சு மாமா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க 30 வருஷமா நான் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் இத சார் என்னடா பாக்க அவங்க ஊர்ல இருந்து ஆளு வந்திருக்காரு வேலை வாங்கி தரணும் சொன்னீங்களா மே என்னது வந்துட்டாரா அவரே நமக்கு ரொம்ப வேண்டியவர் ரெண்டு நிமிஷம் உட்கார சொல்ல வந்தறேன் யோ அந்த ரசி மீடியாவை கிளிக் பண்ணு உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு சரி அந்த ரன் பாக்ஸ் ஓபன் பண்ணு. உங்க மச்சான் பேர்ல ரன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேணா வீட்டுக்கு போ சொல்லிரவா. அடப்பாவே அவன் கிராமத்தாள்ரா. அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். உக்கார சொல்லு உக்கார சொல்லு. நீ இந்த ரெண்டையும் ஓபன் பண்ணு. மணி என்னாச்சு? 2 கொஞ்ச நேரம் முன்னால சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அங்க. அவரு எங்க இருந்தாலும் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டுருவாரு. அப்படி இல்லனா சரியான கோவம் வந்துடும். மசாலா சாப்பிடுதல மாமா அலசர் வந்துடும். இதை மட்டும் ஏத்திக்கிற இதை விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிடும். ஐயா நீ எங்க வாய பார்க்காம உன் வேலை மேல கவனமாரு. என்ன மானில இருந்து இருக்காரு அவரு அஞ்சாச்சு ஐயோ பாவமே நம்ம நமூர்கர பையன்டா ஆமா நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன் போய் உட்கார போய் போ மாமா டேய் யார் சார் யாரா அவ கேடக வேலை வைத்தறதா சொல்றடா எவனா அவ எங்க இருக்கான் நீ தரடா எதுக்குடா ஊருக்கு வந்து அரவசமா பத்தா பட்றீங்க உன் வேலைய பாத்துட்டு போக வேண்டியதுல நான் உன கேட்டனா சார் கிளாம் வெங்காய சக்க முதல்ல மனுஷன மனுஷன மதிக்க கத்துக்கங்கடா யாமா விஷயம் தெரியுமா ராணியாக்கா வீட்டு மருமக பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டாளாம் புருஷனை கூட தொட விட மாட்டாளாம் இருக்காங்கம்மா இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க வாய மூடுறி இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது இங்கன்னு புறணி சொல்லு வேலையை மட்டும் பாக்காத இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சும்மா இருங்கம்மா ஏதோ தெரிஞ்சதா சொன்னேன் அம்மா இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீ சும்மா இரு நாகமணி அதெல்லாம் பெரியவன் கல்யாணத்துல பாத்துக்கலாம் அத்த ஒரு உண்மையை சொல்லு இப்ப நான் பெரியவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் சின்ன வயசுல இருந்தே வளர்த்த அம்மா மாதிரியே பாப்பியா இல்ல நான் மாமியார நீ மருமகன் பெருசா பந்தாலாம் பண்ணுவியா உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா மனசுல வச்சுக்கவே மாட்டியா முடியும் அப்படி இருந்தா மனசு கெட்டுரும் சூப்பர் சர்வீஸ் பா இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க பேடிக்கதான் நம்ம குடுக்குற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும் அதனால வயித்துக்கு வஞ்சனை வைக்காம நல்லா சாப்பிடுங்க ஏன் கூலிங்கா இல்ல வாட்டர் என்னடி இது கிராமத்து கறி மாதிரி பேசுற நல்லா பேசு ஏன் நம்ம கிராமம் இல்லையா இல்லையா ஹே வாங்கடி என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கீங்க வரோ ஏடி என்கிட்ட சொல்லாம மறச்ச எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமேன்னுதா இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு சோ ஹாப்பியா இருக்கு ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லா தான் இருப்பான் ஆனா இங்க எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல ஒன்னு பண்ணு அவனை கூப்பிடு நான் பேசுறேன் ஆல்ரெடி கூப்பிட்டேனா அப்படியா எப்போ இப்போதான் அடி பாவி நாம எல்லாரும் இருக்கோம்னு சொல்லல நம்பர் 1 மாப்ளே ஆவணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல டேய் எங்க அண்ணா ஏதோ கேட்டனா எதுவும் சொல்லாத அவன் என்னத்த கேட்க போறான் இவன் என்னத்த சொல்ல வேண்டாம் சொல்றான் ஒரு அளவும் புரியல வருவாடி இன்னொரு தடவை அப்புறம் பாக்கலாம் இங்க வா உங்க அக்கா இங்க போ காட்டு இத போட்டுக்கு நல்லா இருக்கும் போச்சு போ மொத்த கூட்டமும் இங்க தான் இருக்கு செம்மையா மாட்டி விட்டா போல இருக்கு அங்க பாரு அவர் வந்திருக்காரு எங்க பாரு அடே சின்னவனே இத ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அம்மா பல்ல நல்லா இருக்கங்களா வா வா
எல்லாரும் இங்கதான் இருக்காங்க வா அக்கா வா என்னங்க நம்ம ரங்கநாதன் பையன் நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா எதிர்பார்க்காம இல்ல அக்கா கூப்பிட்டு இங்க வந்திருக்காரு அக்கா தானே கூப்டா ஷூஸ் சுத்தி போட்டா மாப்ள நீங்க கொஞ்சம் எந்திரீங்க தம்பி நீ உட்காரு உட்காரு உட்காருடா சாப்பிடு வாய முரடி ஏண்டா என்ன பண்ற ஏதாவது பண்றியா இல்ல காலியா ஆ தபார் ஒரு பிளானுங்க ஒரு பண்பு ஒரு எதிர்காலம் எல்லாம் அப்படி இருக்காங்க பாரு காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போய் 5 மணிக்கெல்லாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு டிவியில எந்த சேனலை பாக்குறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டிய எவனாவது பாத்துருவானு பயந்துகிட்டே இடுப்பை கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு ஏண்டா உங்க வீட்டில் எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா ஒருத்தன் கூட ஒழுங்கா பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் கொழுப்பு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் நான் கத்துக்கிட்டேன் ஆனா இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான் பண்பு இவங்க அண்ணன் கல்யாண ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டான் அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக டே அவளை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா அப்படியே விட்டுறாதீங்க உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா அப்படியே விட்டுறாதீங்க அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் எனக்கே தெரியாது இவரு செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடானா இப்படியேதான் நாங்க இருப்போம் திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம் என்ன நான் சொல்றது இப்படி இரு அப்படி இருக்கு எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல ரோட்ல போற வெட்டி பய சொன்னவா கேட்டுருவோம் அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன் இங்க பாரு நீ இடங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்க இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத அடிச்ச மோன பொறி கலங்கிடும் எல்லாருக்கும் ஹலோ சின்னவனே எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண ஏன் இப்படி பண்ண எல்லாரும் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும் நீ எவ்வளவு பிளான் போட்ட அடேங்க அப்பா அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன் அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான் ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க சூப்பர் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்ல சட்டை போட்டிருந்தேனா அட்டகாசமா இருந்திருக்கும் நீ உங்க அப்பா மாதிரி வெளிய தான் பாப்ப உள்ள பார்க்க மாட்டல என்ன கத்து கொடுத்தா அவன் எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா நாங்க யோசிக்க மாட்டோமா எதுக்கு கத்துற எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா என்ன பை மூடு இது மோங்கி உன விட்டவன பாரு மூஞ்சி வெங்கி போயிடும் நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன் நம்மள முஞ்சி ஆயிட்ட பாரு ஐயோ உயிர வாங்குறாளே டவுட் இல்லடி கேட்டுடா உங்க அப்பா மொத்தத்தியம் இத பாரு இப்ப பார்த்தாலும் அப்பா எது பேசினாலும் அப்பா ஜாலியா பேசலாமே நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி உலக மொத்தம் அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி இவளுங்களுக்கு வேண்டி இத மட்டும் கிடைச்சணும் இத பா நான் குதிக்க போறேன் நாட்டுக்கு ஒரு தொல்ல ஒழியட்டும் சின்னவனே நான் இங்க குதிக்க போறேன் குதிச்சிடுவே அப்புறம்
ஆக்சுவலி இது காதலே இல்லை. காதல்னா எவ்வளோ இருக்குது தெரியுமா? லவ்னா என்ன நினச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசணும். இவன்தான் நினச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? அதேனா இப்ப டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு இருட்டுனா எனக்கு பயம். ஃபோன் வை. ஏய், கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு. நான் ஃபோன் பண்ணல, என் ஃபோன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே, நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்ச என்ன? எங்க வா? டேய், எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை வா. எல்லா பயலும் நாட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கான். என்ன தவிர கேட்கலாம்ல? சொல்ல மாட்டமா? மூஞ்சி வர தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தன் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7000 ரூபா போயிடும். பெரியம்மா வந்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏதாவது கேட்டீங்களா? சின்னவன் ஃபோன் பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவனை பத்தி கேட்டா பெரியவனை கேட்க சொல்றீங்க, பெரியவனை பத்தி கேட்டா சின்னவனை கேட்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க விட்டு. அவங்க தான் பாத்துப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. நாளைக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் பாக்குறேன். பெரிய பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காளாம். அந்த பொண்ணு பண்ண உதவியை இப்போது மறக்க முடியுமா? ஒண்ணுல்ல, நேரா போய் கூடிய சீக்கிரமே நல்ல விசேஷம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு வை, எடுத்துட்டு போறேன். நல்லா இருக்கும். சீதா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போய் துணி எடுத்துட்டு வாமா. ஆ, எடுத்துட்டு வந்துறேன். என்னது இது? மேல இருந்து போட்டோ எடுக்கறாங்க, ரெடியா இரு போஸ் கொடுக்கிறதுக்கு. போட்டோ லூசு தரமா பேசி. இந்த தடவை போட்டோ எடுத்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கலாம். அதோ 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 என்ன பாரு பாரு, அங்க பாரு. என்ன? ஒரு தடவை பாரு. அங்க அங்க அங்க. சும்மா சும்மா நில்லு மனசே, நான் எப்போதுமே உன் நிழலே. என் தள்ளாடும் உயிரை உன்னோடு சேர்க்க வந்தேன் 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 உன்னை தேடி. தூரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி நிக்கும் அழகு, சாரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்கும் வயசு. கொஞ்சி அள்ளி அணைப்பாயா எந்தன் முந்தனைக்குள் உன்னை மறைப்பேனே, என் மூச்சினில் உன்னை வைப்பேனே. சொந்தம் தந்தேன் இன்பம் தந்தேன் சொன்னால் நீயும் இன்னும் கூட அள்ளி அள்ளி தருவேனே என் அன்பே. தூரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி நிக்கும் அழகு, சாரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்கும் வயசு.
என்றால் உன்னை சுற்றி நான் வருவேன். உன் இதழுக்குள் தேனதை நான் எடுப்பேன். வந்த நேரம் இந்த நேரம் அந்தி நேரம் நல்ல நேரம் தொட்டு தொட்டு அள்ளிக்கொள்ளவா எனந்தே. தூரல் அடிச்சே இப்படி நினைச்சா எப்படி நிக்குயே அழகு. சாரல் அடிச்சு இப்படி நினைச்சா எப்படி தாங்குயே வயசு. ஆட சும்மா சும்மா நில்லு மனசே, நான் எப்போதுமே உன் நிழலே. என் தள்ளாடும் உயிரே உன்னோடு சேர்க்க வந்தேன் 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 உன்னை தேடி. ரொம்ப நல்ல சம்பந்தம். பையனை சும்மா தொட்டாலே ரத்தம் கட்டி போகும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிற டைப் இல்லை. ரொம்ப பெரிய சம்பந்தம். இது யாரை பற்றி சொல்கிறனோ யாருக்கு புரியணும்னு சொல்கிறனோ அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பைத்தியகார்த்தனமாக செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக மாறினா அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நெல்லு, எங்கே போகிற? ஒரு பையனை பார்த்த உடனே அவனை பார்த்தா டாப் டு பாட்டம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா புக் எதுக்கு படிக்கணும், பூஸ்ட் எதுக்கு குடிக்கணும்? நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, எவ்வளவு பெரிய சம்பந்தம் கூட்டிட்டு வந்தாலும் சரி, சீதாவுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், அப்பா மல்லாத ஒத்த புள்ளடா, அவளோட எந்த ஆசையுமே நிறைவேறல. இத பாருங்க, இத நீங்க முன்னாடி நின்னு செய்யலன்னா நான் செத்ததுக்கு சமம்டா. என்னமா இது? அம்மா, அண்ணதான் பேசிட்டு இருக்கல, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்னடா அவசரப்படுறேன்? எப்பவுமே நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. எப்பவாவது என்ன பேச விடுறீங்களா? இங்க பாருங்கடா, உங்க ரெண்டு பேரை விட அவன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம். அவன் எப்பவோ செத்து போயிட்டான். அவனை பத்தி எப்பவாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இவங்க இருக்காங்களா, இவங்க எப்பவாவது நினைச்சு பாத்துருக்காங்களா? நினைச்சு பாத்துருக்காங்களா சொல்லுடா. என்ன மாப்பிள்ள, குடும்பம் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் இந்த பலகாரம் மாதிரி இனிப்பா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா. நல்லா இருக்கேமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா, அவளை பார்த்து எவ்வளவு நாளா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கேமா? உட்காருங்க. நல்லா இருக்கேமா? எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கும் போது உட்காரங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவட கோவிந்தராஜ் எப்போ வந்த பாத்தீங்களா? அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு தான், அவரை பத்தி பேசுனீங்க அவரே வந்துட்டாரு. ஒன்றே இல்ல, சீதா கல்யாணத்தை பத்தி தான். சின்னவளுக்கு நல்ல வரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கிடைச்சா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே முகூர்த்தத்துல முடிச்சிடலான்னு பேசிட்டு இருந்தாங்க, நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? அது சீதா மேல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. அதுவும் கல்யாண விஷயம். பொண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும். உங்களுக்கும் இருக்கும் சீதாவை பெரியவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும். அது இதுன்னு அது என்ன சொல்லுவாங்க, அது சோம்பேறித்தனம். அதான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நாலு பேர் என்ன பேசுவாங்கன்னு வருத்தமாகவும் இருக்கும்ல. இப்போ நம்ம கோவிந்தராஜ் இருக்கான், அவன் பையனுக்கு நம்ம சீதாவை கொடுத்து கல்யாணம் பண்ணலன்னா நல்லதாக போச்சேன்னு சந்தோஷமாக படுவான். என் கிறுக்கு பிள்ளைக்கா வேண்டான்னுவான். ஏதோ ஆசைப்படுறீங்க. சீதாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சீதாவுக்கு நல்லது நடக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். என் நாவ சீதா. அத்த, புடவை எப்படி இருக்கு? என்ன எதுக்கு கேக்குற? ஏன் இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க போறியோ போறியோ? சொந்தம் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தோம். அத்த பாத்தீங்களா, பொண்ணு பார்க்க வராங்கன்னு உடனே எப்படி ரெடியாகி வந்திருக்கா? மாமா ரெடியாக சொன்னார், ரெடியாக நிற்கிறேன், அவ்வளோதான். உட்கார வைப்பான். உன் மாமா வேற என்ன பண்ணுவான்? பலகாரம் பண்ணு, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கான் உன் மாம. சும்மா இருங்க அத்த, பெரியவன் நல்லா இருந்தா நமக்கே இந்த நிலைமை வரப்போகுது. என்னமோ, எந்த மாதிரி நிலைமையில மாமா வாக்கு கொடுக்க வேண்டியது வந்துச்சோ? அதுவும் இல்லாம நாம தானே மாமாவோட கௌரவத்தை காப்பாத்தணும். எங்க ஃபேமிலி ஓபன் ஃபேமிலி, டோட்டல் ஓபன். எங்க ஃபேமிலியில நாங்க ஓபனா பேசிப்போம். என் பையன் தான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பான். பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும்.
அதிகமா பேச கூடாதுன்னு சொல்லுவான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நானே பெட்டர் தெரியுமா? நீங்க தான் அம்மாவுக்கு தேவையில்லாத கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க இல்லையாமா? சொல்லுங்க. இல்லடா நான் டோட்டல் ஓபன் சமந்தத்தை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கண்டிஷன் போட்டா நாம தான் உளறுவாயினு பார்த்தா இவங்க அதுக்கு மேல உளறுவாயா இருக்காங்க. என்னைய கோவிந்தராஜ் மசமசன் நிக்கிற கூப்பிடி அசிதாவ. அம்மா சீதா கூப்பிடுறாங்க. டாடி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. கோவிந்தராஜ் யாரு அந்த பையன்? அவரோட பெரிய பையன். சீதாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வரலனா அவன தான் கல்யாணம் பண்ணிருப்பா. அது நீங்க ஓபன்ல அதான் ஓபனா பேசிட்டேன். டாடி மேக் இட் ஃபாஸ்ட். ரொம்ப அழகா இருக்கா. அம்மா ஏதாவது பண்ணி முடிச்சிருங்கம்மா. எங்களுக்கு ஓகே சார். டபுள் ஓகே. நிச்சயதார்த்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். உள்ள போய் ரெண்டு துண்டு எடுத்துட்டு வாங்க. ஒண்ணே என் பையனுக்கு போடுங்க, ஒண்ணே எனக்கு போடுங்க. சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிரலாம். என்ன கோவிந்தராஜ் எடுத்து சொல்லு. நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கும். என்ன தொட்டாலே உடம்பு கண்ணி போகுமா? என்ன சூப்பரா பாத்து பாரா. இங்க பார். என்ன விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க. உங்க அப்பன் காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க. பண்ணுவே. எனக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா? முத்தம் கொடுத்தா 30 நாள் கண்ணை செவந்திருக்க மாதிரி கலரோட வை. விடுதல் நம்ம உலகம் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் பொண்ணுங்களும் பசங்களும் தான் நினைச்சேன். அது தப்புடா. எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு பொண்ணு எப்படி ஆசைப்படுறாலோ அப்படி இருக்கிறது கஷ்டம். என்னமோ வாழ்க்கை முழுக்க நம்ம தப்பை செய்யற மாதிரி இவங்க திருத்திக்கிட்டே இருக்க மாதிரி பில்டப், தைரியமா இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், அப்படி இருந்தது எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போய் இவங்களுக்கு தைரியம் எப்போ வேணும் தெரியுமா? நம்ம கூட பைக்ல வரும்போது கீழ் விழாம பாதுகாக்கிறதுக்கு. சீரியஸா பேசிட்டு இருக்க கிறுக்குத்தனமா பாக்குறேடா முனியாண்டி. Come here! Come here! Hey!
எப்படி இருக்கறமா அப்பப்பா ஒரு பல்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க ஓகே ஓகே டாக்டர் இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சீக்கிரத்துல குணமாயிருவாரு அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாத்திட்டீங்க இனி ஒண்ணும் ஆகாது நான் தான் அப்பவே சொன்னேனே அவருக்கு ஒண்ணும் ஆகாது அவர் குணமாயிடுவாரு அவர் நல்லா தான் இருப்பாரு ஒருவேளை நல்லா இல்லனாலும் நீங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பாரு சரியா சொல்லுங்க ரொம்ப நன்றி சார் சின்னவனே உங்க அப்பா எந்த வார்டில் இருக்காரு வாங்க காட்ட வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சீக்கிரமே குணமாயிட்டீங்க எல்லாம் தெய்வத்தோட கருணை வணக்கம்மா கோவிந்தராஜ் நீ இங்க தான் இருக்கியா ஆமாங்க இந்த டைம்ல நீ இவர் கூட இருக்க பாரு ஏறிட்டயா ஒருபடி மேலே ஏறிட்டேன் உனக்கு பொழைக்க தெரியல பொழைக்க தெரியலன்னு அந்த பெறவுளூர்க்கார சொன்னப்போ நானும் நம்பினேன் கூட சேர்ந்து பேசினேன் வாழ தெரியாம இருக்கிறத விட வாழறது பெரிய விஷயம் அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணையம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட நீ காப்பாத்தினது வேற யாரையும் இல்லை என் தம்பி பிள்ளைய அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க போக வேண்டியது நீங்க இல்லை நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆர்டிஃபிஷியலா என்னால் அழ முடியாது வேற எதுவும் செய்ய தெரியாது அனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் முடியும் ரொம்ப சந்தோஷம் என்னடா சின்னவனே என்ன பண்ற பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியுற எதுக்கு லேட்டு லைஃப சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா ஒரு சின்ன வார்த்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டான் சரி நடந்தது நடந்து போச்சு அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நாளைக்கு சாயந்தரமா நான் சென்னை கிளம்புறேன் இன்னும் நாலு நாள் இருந்துட்டு போலாம்லடா எதுக்கு இருக்கணும் இருந்து என்ன செய்ய போறேன் போனாலாவது எதாவது செய்யலாம்ல இத போய் பெரியவங்கிட்ட சொல்லுடா ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு போகாம இருந்தா நல்லா இருக்காது எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம் ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லை நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி போயிடா அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம சொல்ல மாட்டேன் சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன் எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அனுப்புங்க அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க நீயோ இல்லை அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன் அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கேன்னு மனசில் படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான் ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டீங்க ஏன்னா அவங்ககிட்ட பேச தயக்கம் பயம் அதனால தான் என்ன மாட்டி விடுறீங்க தினம் தினம் சாகரம் ஒவ்வொருத்தன் கூடயும் போராட முடியாம அனுப்பி அனுப்பி அனுப்புவேன் என்னடா என்ன உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற என் பெரிய பிள்ளை அப்படிதான் அவனால முடியாது உன்ன மாதிரி அவனால பழக முடியாது அவனுக்கு கூச்சம் அவனாலே முடியாது என்னாலே முடியாது அதனால தான் உன்ன கேட்டேன் பொழுது விடிஞ்சதுலேருந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஏதோ பேசுவியே பெரிய இவன் போராடுறான் போராடுறான் போராடாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா எங்கேயாவது வெளியில போலானா முடியல யாரை பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான் என்ன பண்றான்னு ஒரே கேள்வி சின்ன பிள்ளைங்களாடா நீங்க ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது போராடுறாராம் போராடுறாரு
டேய் கனடா பண்றது எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா எப்படி திரும்பி போவ அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் அங்க வேணா மாறி இருக்கலாம் ஆனா என்னால மறக்க முடியல மறுபடியும் அதே கூட்டம் அதே ஆளுங்க கே நமக்கு என்ன செய்யணும் தெரியாதா நீ அடிக்கடி சொல்லுவிய அடிச்சு ஆக்கர் அடிக்கணும்னு அதான்டா கரெக்ட் இப்போ நம்பிக்கை இருக்குடா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இருக்கு நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இருக்கவே மாட்டோம் டே நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா ஏன் பேசாம இருக்க டே பதில் சொல்லுடா எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு லிமிட் இருக்கணும் லிமிட் இருக்கணும்னு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பந்தங்களுக்கு இருக்கணும் பாசத்துக்கு இருக்கணும் பொறுமைக்கு கூட இருக்கணும் லிமிட் இருக்கணுமா லிமிட் ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசிய பொழுது போக்குறது அதுக்கு சென்டிமீட்டர் வேற துணைக்கு சேர்த்துக்கிறது ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்லை நான் ஃபீல் ஆகுறது இப்படியும் போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகிறது கூட தைரியம் வராதரா நம்ம ரெண்டு பேருக்கும் கோபமும் பாசமும் மனிதனின் முகங்கள் இவையின்றி யாரும் இங்கில்லை சினங்கொண்ட நெஞ்சம் உறவென்று வந்தால் உணர்ச்சியை உள்ளுக்குள் சுவரென தடுக்காதே நோய் என்றால் வேம்பை கூட நாமும் உண்ண வேண்டும் அதை மருந்தென சொல்வோம் துன்பங்கள் எல்லாம் நண்பன் போல சொல்லியே வந்தால் அதை விருந்தென கொள்வோம் Everything is fine. You seem qualified, your credentials are good, certification is fine. But there's one thing. Your smile is not real. Enna sir? Unga sirippu dhaan konjam. It's a fake smile. Illa sir, appadi illa onnalla. No. Don't you think your smile is fake? See, it should come from the heart. Heart la endha sirikiren sir. Inga parunga thambi, ungalku kila 200 perukku mela vela seivanga. அத்தனை பேரையும் நீங்க உங்க சிரிப்பால தான் மேனேஜ் பண்ணனும் not with your words not with your actions we want to see that smile can you try that again no Bandar what you said is right நான் அப்பவே சொல்லல இவருக்கு அந்த தகுதி கிடையாது இவரால அது செய்ய முடியாது வாழ்க வந்து ஆழணும் சிரிப்பு வந்தால் சிரிக்கணும் நீங்கள் கொடுக்குற 100,000 ரூபாய்க்காக நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சிரிக்க முடியாது வேலை அம்மை அரே பாபா யூ ஷுட் ஃபேஸ் இட் ஃபேஸ் இட்டா வாய முடியா வாழ்க்கை ஒன்றும் கடையும் அல்ல கேட்ட பொருள் வாங்கி கொள்ள முட்களில் வாழக்கூட பழகி கொள்ளு கால நேரம் கணக்கு இல்லை விதிகளும் விளக்கு இல்லை வளைந்துமே செல்ல நீயும் வழி வகுத்துக்கோ யாருக்கும் இங்கே யாரும் ஏற்றி விட ஏனியும் இல்ல உன்னை நீ உணர்ந்து கொண்டால் உலகம் முந்தன் புன்னகையால் விடியும் நோய் என்றால் வேம்பை கூட நாமும் உண்ண வேண்டும் அதை மருந்தென சொல்வோம் துன்பங்கள் எல்லாம் நண்பன் போல சொல்லியே வந்தால் அதை விருந்தென கொள்வோம்
இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாமா பெரியவனே பெரியவனே உங்களை சின்ன கூட்டிட்டு வா दर्शन पार நல்லா இருக்கீங்களா மாமா நம்ம மாப்ள வணக்கம் வணக்கம்யா சீதா கூட வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஆமா எல்லாரும் வந்திருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பரவாயில்ல வாங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வாங்க வாங்க சார் அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காருல பெரியவர் அவரை போய் அழைச்சிட்டு வாங்க ஓகே சார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஐயா உங்களை எம்எல்ஏ கூப்பிடுறாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க தூக்குங்க நானா வாங்க வாங்க இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது தூக்குங்க சந்தோஷம் தானே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சாமி பாதத்தில் வச்சு எடுத்து வந்த துண்டு கழுத்துல போட்டுங்க ஜெய் ஸ்ரீராம் Jai Shri Ram 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 Hey Mani sir sir hello 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 sir காப்பாத்திக்க
சும்மா ஜாக்கிரதை. சீக்கிரமா அனுப்பி வைங்க. எவ்வளோ பதட்டப்பட்டாங்களா ஜனக பாவம். 15 நிமிஷத்தில் மொத்தமாக அல்லோல கல்லோல பட்டுடுச்சு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிங்கடா, நல்லா காப்பாத்துனீங்க. அப்படித்தான் இருக்கணும். அது இருந்தால் போதும்டா, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த கூட்டத்தில் தைரியசாலி, பயந்தாங்குழி, பணக்காரன், ஏழை, டாக்டரு, பியூர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய வேண்டுதலும் ஒன்று தான், தெய்வமே நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாற்று, நான் ரொம்ப நல்லவன், என்னை காப்பாற்று. ஆனால் இவங்களை பார்த்து நான் கிண்டெல்லாம் பண்ணலை. அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு இல்லை. மனுஷங்கள்லாம் நல்லவங்க, பிறக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான். ரொம்ப கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்போம். என்ன கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு? சொத்து நிலம் ஏதாவது கொடுத்தேனா? ரெக்கையை கொடுத்த பழங்கடான்னு. ஒரு சாதாரண மனுஷனா என்னால் முடிஞ்சது அதுதான். ஆனால் ஒரு அன்பான குடும்பம் என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்தில் அதை விட பெருசு என்ன இருக்கு? இதுவா இந்த ஜென்மத்தில் இவன் உனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்தில் அவன் உனக்கு தம்பி, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு அப்பா. ஜென்மத்தை விடுறா, இவரை பார்க்க அடுத்த தடவை உருவமானே தெரியாது. அதனால தான் பார்க்குற மனுஷங்கக்கிட்ட புன்சிரிப்போட பழகிக்கிட்டு போனால் போதும். அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்காக எதுவுமே வேண்டிக்க தேவையில்லை. அப்படி வேண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்காக வேண்டிக்கணும். தெய்வமே, இந்த உலகத்தில் நீ படைச்ச ஒவ்வொரு மனுஷனும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும். எதுவாக இருந்தாலும் முகத்தை பார்த்து சொல்லிடுற. எனக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டா. அதான் மனசில் பட்டதை அப்படியே பேசிடுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருந்தேன்னா எதையும் மனசில் வச்சுக்காதடா. சேச்சே, எப்போ பார்த்தாலும் புதுசாக ஏதாவது சொல்லு, புதுசாக ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அன்னைக்கு நீ எனக்கு முன்னாடி பிறந்தவன் தானே, உனக்கு தெரியாதுன்னு கேட்டல. அப்போ தான் எனக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சுதுரா. எனக்கு நீ யாரா இருக்க? நீ மட்டும்தானே வயசில் சின்னவன் நீ. அது என்னமோ என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் ஒவ்வொரு டைமும்
உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு புரியாம போச்சு. கேட்டா அத அப்பே சொல்லிருக்கலாமேடா. ஒரே விஷயம் தான்டா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், பெருமையா வாழணும், வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணத்தை உங்ககிட்ட பார்க்காதனால உன் மேல எனக்கு கோபம் வந்துட்டே இருந்தது. அதை டைரக்டா உன்கிட்ட சொல்ல முடியாம இன்டைரக்டா என்னென்னமோ சொல்லிட்டேன். சொல்ல முடியாத காரணம் நீ என்னை விட பெரியவங்கிறது இல்லை, நீ ரொம்ப நல்லவன், என்னை விட ரொம்ப நல்லவன். என்னை விட என்னடா, இங்க இருக்க எல்லாரும் விட நல்ல. நீ சொன்னது கரெக்டரா, நான் நடிக்கிறேன் தான், ரொம்ப நல்லா நடிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஏன் எல்லாருக்கிட்டையும் சும்மா உனக்கு கொஞ்சமாவது தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன்னு எனக்கு நானே ஒரு வழியை வகுத்துக்கிட்டு உன்னை விட அதிகமா நான் தான் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பா சொன்னதுதான் கரெக்ட், இந்த ஜென்மத்துல தான் எனக்கு அண்ணன், இந்த ஜென்மத்துல தான் அவனுக்கு தம்பி. கேட்டா இந்த ஜென்மத்துல மட்டும்தானா? இது கூட கோச்சுக்கிட்டியா? ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. ஏ பொங்கி வரும் காவேரி செவந்து போச்சு, ஆசவப்பெல்லாம் மருதாணி மரமாச்சு. எல்லார மாதிரி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சல, எனக்கு முதல்ல இருந்து எல்லாம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது கூட எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, மாமா கூட தெரியும், எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன். உனக்கு என்ன தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போதும், அவ்வளவுதான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எல்லா புருஷங்களும் பொண்டாடிக்கு தலைவலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்துட்டு வந்து தடவி செல்லம் பட்டுன்னு கொஞ்சுவாங்க, ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு ஜுரமே வந்து கூட நீ கவலைப்பட வேணாம், என் வாழ்க்கை போற நீ என்ன சினிமா கூட கூட்டிட்டு போ வேணாம். சீதா, சீதாவின் நெஞ்சுக்குள் ஸ்ரீராமன் சுவாசம், ஸ்ரீராமன் கண்தானே சீதாவின் தேசம். சீடிக்கு லோகம பூவெல்லாம் கொய்து, சீதாவின் கூந்தலில் அலங்காரம் செய்து. காத்திருந்தாள் பூமகள் எதுக்கடி, கோதண்ட ராமன் வருவாதுக்கடி. உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். உடனே வந்தான் ஐயா ராமனுந்தான், வந்து செய்தான் ஏதோ மாயமுந்தான். சீதைக்கு ராமனை சொந்தமாக்கும் நேரம்தான், வானமும் வையமும் வாழ்த்தி போகும் நினைச்சேன். அம்மாடியோ, சாதாரணமான விஷயம் இல்ல, நீங்க ரொம்ப பெரிய. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன் வம்ச வளர ரெண்டு பொண்ணு கொடுத்துருக்கீங்க? நீங்க தான் பெரிய மனுஷன் அண்ணே. நம்மளது ஒண்ணு இல்ல, எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம். என்ன முதல்ல பொண்ண சொல்ல சொல்லுங்க. என்ன இப்ப சொல்றது? சொல்லு பரவாயில்ல.
நானும் அவளும் வந்திருக்கோம். என்னடா அப்படி சொல்றே? பேர் சொல்றா? நானும் சீதா வந்திருக்கோம் அவள. நம்மால சொல்றாரு. நடங்க நடங்க. இருங்கடா. பொண்ணு சொல்லிட்டு தான் போகணும். எங்க மாமா பேரு? எங்க மாமா பேரு? எங்க அத்தை பேரு? அவங்களோட பையன் பேரு? நான் அவரோட மனைவி சீதா. என் புருஷன் கூட வந்திருக்கேன். அடுத்தது உனக்கு தானா? வேற என்னவா நிறைய இருக்கு பேசுவோம் சரி போய் செந்தது மறக்காம ஃபோன் பண்ணு பணம் வச்சிருக்க இருக்கு எங்க வச்சிருக்க போற டேய் 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 இருக்குடா நான் சொல்றல ஏய் வெச்சுக்கோ வெச்சுக்கோ சிறு புன்னகையால் சிரமங்களை வென்று அனைவரோடும் இன்பங்களை பகிர்ந்து சேர்ந்து பிரிந்து பிரிந்து சேர்ந்து எதிர்ப்படும் துன்பங்களை வென்று வாழ்வதே மனித பண்பு அன்பால் இயங்கும் குடும்பங்கள் அந்த குடும்பங்கள் இருக்கும் ஊர் அந்த ஊர் இருக்கின்ற தேசம் அது சொர்க்கம் கலாச்சாரத்தில் உயர்ந்து நிற்கும் குடும்பங்கள் நிறைந்த நம் இந்தியா ஓர் பூலோக சொர்க்கம்